Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. Now, we will talk about garbage collection part 1 using reference variables and its related objects. So, this is the detail of the video. So, the video is please in the video. So, create two objects. So, account in the two objects. Rakesh is a reference variable, Lenin is a second reference variable, two reference variable, two objects created, two reference variable pointed. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இது முன்னாடி வீடியோ எடுத்துப்பேன் ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. செகண்ட் யூஸ் கேஸ் வந்து லெனின் ஏசிசி ஈக்குவல் டு ராகேஷ் ஏசிசி. இது என்ன சொல்லுதுன்னா ராகேஷ் ஏசிசி எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணதோ லெனின் ஏசிசியோ அந்த ஆப்ஜெக்டே பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ இது முன்னாடி லெனின் ஏசிசி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆகும். ஸோ இதனால என்ன நடக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு யாருமே ரெஃபரன்ஸ் இல்லை. இது வந்து இப்போ வந்து ஸ்கிராப் மாதிரி, இது யாரும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்து இப்போ எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் கலெக்ஷன்னா தேவையில்லாத மெமரி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த மெமரி வந்து வேற எதுக்காக ஆப்ரேஷன் யூஸ் ஆகிறதுக்காக கார்பேஜ் கலெக்டர், ஜாவாவோட கார்பேஜ் கலெக்டர் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். எதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் மெமரி எல்லாம் ஈப்பில் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ்லெஸ் மெமரின்னு எடுத்துக்கிட்டு அது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அந்த கார்பேஜ் கலெக்ஷன் பேக்ரவுண்ட் ட்ரெட்ல என்னென்ன இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஷெடியூலர் மாதிரி பர்டிகுலர் டைம் முடிஞ்சப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும், இதை தேவையில்லாத மெமரியை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வர ஸ்டார்ட்ஸ் இது ஆக்டிவ் ரெஃபரன்சஸ் டூ ஒன் டூ ஆக்டிவ் ஆப்ஜெக்ட் ஒன் அபண்டட் ஆப்ஜெக்ட் ஒன். ஸோ கேஸ் த்ரீ என்னன்னா லெனின் ஏசிசி கொண்டு வந்தான் என்ன பண்ணுறோம் ரெஃபரன்ஸ் வேரியபிளே நல்லா ஆக்கிடுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிளே நல்லா இருக்கிறதுனால லெனின் ஏசிசி வந்து இது முன்னாடி டூவை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து அந்த பாயிண்ட்டு கேன்சல் ஆகும். ஸோ இதனால் இப்போ லெனின் ஏசிசி வந்து எந்த ஆப்ஜெக்ட்டும் பாயிண்ட் படுத்தலை. ஸோ ஆக்டிவ் ஆப்ஜெக்ட் ஒன் அபண்ட் ஆப்ஜெக்ட் ஒன் ஆக்டிவ் ரெஃபரன்ஸ் ஒன் அபண்ட் ரெஃபரன்ஸ் ஒன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ என்ன எங்கள் சேனல் லைக் ஆகணும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்